Hey guys, welcome back to a new vlog. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா எங்கள் வீடு வந்து ஃபுல்லாக வந்து ரெனவேட் பண்ணுற மாதிரி பெயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேர் வந்திருக்காங்க, ஃபுல்லாக தேய்ச்சிட்டு இப்போ வந்து நாங்கள் ஹாலும் ஓல்ட் ரூமும் மட்டும் தான் வந்து பெயிண்ட் அடிக்கிறோம். ஸோ காலி பண்ணும்போது வந்து எங்கள் ரெண்டல் ஹவுஸ் ஓகே, ஸோ சொந்த வீடு கிடையாது, சொந்த வீடு வேறு இடத்துல இருக்குது. வேறு ஒரு ரீசனுக்காக நாங்கள் ரெண்டல் ஹவுஸில் இருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 இயர்ஸாக வந்து இங்கே பெயிண்டே பண்ணாமல் இருக்காங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இவங்க அந்த பழைய மைண்ட் செட்டெல்லாம் மாற்றி இப்போ தான் பெயிண்ட் அடிக்க வைக்க போகுது. ஸோ வீடு இப்போ எப்படி இருக்குது, வீடு பெயிண்ட் அடித்தோன்னா எப்படி இருக்குங்கிறத ஃபுல்லாக நான் வந்து காட்டுறேன் ஓகே. ஸோ வீடு ஃபஸ்ட்டு இப்போ எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் வாங்க. பாத்தீங்கன்னா டிவி 55 இன்ச் எடுத்துட்டு வந்து தரையில வீசி வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே இந்த ரூம் இதுக்காக நான் மாத்த வேண்டியதாயிருச்சு. அழகா அடிக்க வச்சிருந்த ரூம் டோட்டலா இது பண்ணிட்டு இதுதான் என் ஃபிஷ் டேங்க். நான் யாருக்கும் பெருசா காமிச்சிருக்க மாட்டேன். ஃபிஷ் டேங்க் ஃபுல்லா வந்து இங்க வச்சிருக்கேன் பாருங்க. எல்லாத்தையும் மாத்தி மாத்தி போட்டு வச்சிருக்கேன், எல்லாம் அரேஞ்ச் பண்ணும். ஸோ இப்போ நம்ம பெயிண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ எங்கே போகிறோம், என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம், நாங்கள் வந்து கொஞ்சம் சீப் பெயிண்ட்டாக அடிக்கலாம்னு சொல்லி பிளான். வாடகை வீடு தானே, ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு பெயிண்ட் வந்து வாங்கிட்டு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் என்னங்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ரூம் சைஸ் எல்லாம் நான் கிட்ட கேட்டு சொல்கிறேன், எனக்கு நிஜமாக தெரியாது ஓகே. ஸோ வாங்க போகலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாலாஜிங்கிற இந்த கடைக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு சிக்ஸாக்காக ஆப்போசிட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் அண்ணா பெயிண்ட் வாங்கலாங்கிறாரு. இங்கே எத்தனை வருஷம் நான் பழக்கம் அந்த கடையில் பழக்கமாக இல்லை, அப்போ தான் எப்பயாவது வாங்க வருவீங்களா? எப்பயாவது தான் வாங்க வருவாரா? ஸோ உள்ளே போய் என்ன கலர் சூஸ் பண்ணுறோம், எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கைஸ் இந்த ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க, இதில் கலர் சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்வா கலர் இருக்குல்ல, ஐ மீன் திக் கலர் இருக்கு இல்லையா, சர்ஃப் க்ரீன் பார்த்துட்டு இருந்தது. ஸோ வீட்டில் இருக்கிறது இந்த கலர். ஆமாம், ஸோ ஆப்வியஸாக நான் இந்த கலர் வந்து 3 சைடுக்கு வந்து மாற்ற போகிறேன். ஒரு சைடு டிவி இருக்க ஆங்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரே கலர் மாதிரி இருக்கு இல்லையா, இதை போட போகிறேன். ஸோ கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சுன்னா டிவியெலாம் பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ லைட்டாக போடலாமா டார்க்காக போடலாமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அண்ணா டார்க்காக போடலாங்கிறாரு. ஸோ டார்க் ப்ளஸ் அந்த கிரே லைட் போடுறோம். ஸோ எவ்வளோ வருது, எவ்வளோ லிட்டர் வாங்குகிறோம் என்னென்னு பார்க்கலாம். அண்ணா வந்துட்டு தெரிஞ்ச கடைனால கூப்பிட்டு வந்தார். அவங்க வந்து உள்ளே வந்து சம்திங் ஃபீல் பண்ணாங்க, விட்டாச்சு எதுவும் கேட்கல. ஸோ இப்போ என்னென்ன வாங்கியிருக்கு என்ன அப்படிங்கிறத அண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சொல்லுங்கண்ணா என்ன வாங்கியிருக்கீங்க? டிசம்பர் 20 இருக்குல்லாம், எமர்சன் 4 லிட்டரு, ப்ரேமர் 2 லிட்டரு, ப்ரெஸ் 2, அப்புறம் பேப்பர் 10, தகடு 2, பட்டி மாவு 1 கிலோ. சரி ஓகே, அவ்வளோதான். அவ்வளோதான் வண்டியில் இருக்க எல்லாமே தானா? தகடு 2, அவ்வளோதான், தகடு 2. ஸோ கைஸ் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க எடுத்து வச்சுட்ருக்காங்க. பில்லு வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக 3041 வந்திருக்கு. அவங்க வந்து டாக்டர் ஸ்டைலில் எழுதியிருக்காங்க. ஒரு மாதிரி ரேட்டு வந்துருச்சு. பாலாஜி ஏஜென்சிஸுங்கிறது இங்கே வந்து பெயிண்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் குவாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடித்து முடித்தோன்னே நமக்கு வந்து ஃபினிஷிங் பார்த்தா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸில் நான் வாங்கி அடித்தேன் ஓகேயா. நான் ஒரு சைடு தான் லைட்டிங் இந்த பக்கம் தான் காமிச்சிட்ருக்கேன், அதனால் போய் காட்டுறேன். 485 வந்துச்சு பெயிண்ட் இது ஆக்சுவலாக, ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி. இது நான் அப்படியே டேரெக்டாக வந்து தேய்ச்சி விடாமல் அடிச்சிருக்கேன். எனக்கு இப்போ இருந்த கலர்லேயே மேலே அடிச்சிருக்கேன், எனக்கு டெம்பரவரியாக தான் தேவைன்னு சொல்லிட்டேன். நான் ஷிஃப்ட் ஆக போகிறனால ஸோ உள்ளே ஃபுல்லாக தேய்ச்சி அடிச்சிட்ருக்காங்க. எப்படி வருதுன்னு பார்க்கலாம், உள்ளே போய் வாங்க. லட்சுமி இருக்கு. வீடு இடிச்சு பார்த்தா என்னங்க ரெடி பில்லு.
ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயர் வந்து முடிச்சிருக்காங்க, அது வந்து எல்லாமே வந்து சுரண்டிட்டாங்க, ஃபுல்லாக சேவரெலாம் சுரண்டிட்டு இந்த இடம்லாம் வந்து சும்மா அந்த கேப் மாதிரி தெரியுது இல்லையா, இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தேய்ச்சி விட்டுட்டு மேலே வந்து பிரேமர் அடிச்சிருக்காங்க ஃபுல்லாக. அப்புறம் பட்டி எங்கெங்கே வைக்கணுமா இல்லை வச்சுட்டு, இப்போ ஜென்ரலாக வந்து எனக்கு இதை பற்றி சுத்தமாக ஒரு ஐடியாவும் இல்லை, இது வாடகை விடுங்கிறனால இப்படி அடிச்சு வச்சு பெயிண்ட் அடிக்காமல் வந்து இந்த மாதிரி லேயர் லேயராக அடிக்கிறது சம்திங் ஏதோ பண்ணுறாங்க. ஸோ ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அந்த காடை வச்சு ஃபுல்லாக ரெண்டு தாட்டி தேய்ச்சாங்க தனியாக. ஸோ இப்போ வந்து தேய்ச்சி முடிச்சுட்டு அந்த பிரேமர் அடிச்சிருக்காங்க, இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து அந்த மாதிரி காயம் போல் அப்போ தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ இப்போ பிரேமர் முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஃபுல்லாக அந்த நான் சொன்னேன் இல்லையா சர்ஃப் க்ரீன் கலரை வந்து கொடுக்குறோம். அண்ட் தென் பின்னாடி அங்கே அதுதான் ஆக்சுவலாக டிவி இருக்கிற ஸ்பாட்டு, அந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா க்ரே கலர் கொடுக்கலான்னு சொல்லி பிளானு. ஸோ உங்கள் அடிச்சிருக்கிறத காட்டுறேன் பாருங்கள். ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுற வீடியோ தான், ஜஸ்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னு நான் உட்காந்து எடுத்துகிட்டு பார்த்துட்ருந்தேன். பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஓகே தான், வீடியோலாம் பார்க்க வந்து எனக்கு வந்து கொஞ்சம் எடுக்கும்போது நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் அவங்க வந்து அவங்க கையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு க்ளவ் எதுவுமே வந்து பேசிக்காக நம்ம என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய கேன்சர் அது இதுன்னு எவ்வளவோ விஷயம் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு தனியாக அவேர்னஸ் வந்து கொடுக்க முடியாது. நான் எதிரில் உட்காந்து ரொம்ப நேரம் சொல்லி பார்த்தேன் இவருக்கே இந்த மாதிரி கையிலெல்லாம் மிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் பேசி பார்த்துட்டேன். அவர் வந்து கேட்க மாட்டேங்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுங்கிறாரு. ஆனால் நீங்கள் 200 ரூபா சம்பளம் வாங்குற மாதிரி கூட வச்சுக்கலாம், ஆனால் ஒரு நாளைக்கு 500 ரூபா வாங்குறாங்க, 500 சம்பளத்தில் ஒரு 50 ரூபீஸ் மட்டும் வந்து உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாஷபிள் 100 ரூபீஸ் வாங்கினீங்கன்னா வாஷபிள் க்ளவ் கூட கிடைக்கும், நீங்கள் 2-3 டேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ஷர்ட்டை வந்து அதே பெயிண்ட் ஷர்ட்டை மாற்றி மாற்றி போடுறீங்களே, இப்போ ஒரு க்ளவ் மட்டும் வாங்கிட்டால் என்ன, வெறும் கையில் கேன்சர் வந்துடும்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. ஸோ இது இவரில் நிறையா விஷயத்தில் வந்து நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். இந்த பெயிண்டர்ஸ் எல்லாம் எல்லாருமே இதே தான், அந்த நெயிலுக்குள்ளெல்லாம் சின்னதாக வந்துட்டு ஏதாவது அழுக்கே போகக்கூடாதும்பாங்க, அதுக்கு தான் நெயில் வந்து கட் பண்ணி நல்லா ஷார்ப்பாக இருக்கணும்பாங்க. அந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் யாராவது பார்த்தீங்க உங்களுக்கு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து க்ளவ் போட சொல்லுங்கள். நான் வந்து நான் வாங்கி தரேன்னு சொல்லியே இவர் போட மாட்டேங்கிறாரு. இவர் இங்கே வந்து வில்லேஜுங்கிறனால நம்ம சொல்கிறதையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளுக்கு வந்து சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ தாட்டியும் அவங்க சொல்லி புரிய மாட்டேங்குதுன்ட்டு. ஸோ உங்களால் முடிஞ்சால் வந்துட்டு யாராவது உங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து க்ளவ் வாங்கி கொடுங்க, அது அவங்க சேஃப்டிக்காக மட்டும் இல்லை நம்மளால் வந்து அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வந்து. ஸோ பார்த்துட்டிங்கன்னா அப்படியே பெயிண்டிங் ஒர்க்லாம் ஒரு பக்கம் தடபுடலாக போய்கிட்டே இருக்குது. இது 2 டேஸ் டோட்டலாக ஆச்சு வீடு ஃபுல்லாக எங்களுக்கு அடித்து முடிக்க, ஒரு 2 ரூம் விட்டுட்டு தான் அடித்தாங்க, கிச்சனும் இன்னொரு டைனிங்காக இது விட்டுட்டு வேறு கலர் அடிக்கிறனால. மற்றபடி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணாங்க, பட் ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் பையங்கனால ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ அடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் இப்போதைக்கு பேசிக்காக திங்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன சொல்கிறது, ஃபுல்லாக எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ண முடியல, எல்லாருமே ஆல்ரெடி கொஞ்சம் வேறு ஒரு இதில் வந்து டயர்டு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் அப்படியே டிவி அது இதுன்ட்டு எலக்ட்ரிஷியன் எல்லாம் கூப்பிடாமல் நாங்களே எடுத்து வச்சிட்டோம் எல்லாமே ஃபுல்லாக. நானும் அப்பாவுமே டிவியெல்லாம் எடுத்து கழட்டிட்டு போட்டோம், ஏன்னா 55 இன்ச்சுங்கிறனால எலக்ட்ரிஷியனை கூப்பிட்றது கஷ்டம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திருப்பி எல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு திருப்பி எல்லாம் உள்ளே எடுத்து வச்சாச்சு, இவ்வளோ தான் காமிக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.